ஹரி எங்கடா? எனக்கு தெரியாதுடா. எனக்கு மட்டும் தெரியுமா? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நீ தானே நான் வீட்டு பக்கத்துலேருந்து வர்றேன். உள்ளமுக்கி உங்கள் பேர் தான் எழுதுறா, நல்லா மாட்டிக்கிட்டீங்க. ஏய், நாங்கள் மட்டுமா மாட்டினோம்? நீ தாண்டா மாட்டினேன். நான் எங்கடா பேசினேன்? இதோ இப்போ பேசினால மாட்டுவேன். ஸோ டீச்சர் இவங்களாம் படிக்காமல் பேசியிருந்தாங்களா? நீ போய் உட்கார். ஓமு குச்சி, மணிகண்டன், அர்ஜுன், ஏன்டா நீங்களாம் அடங்கவே மாட்டிங்களா? விநாயகம், எப்போ அவங்க தான் பேசிட்டு இருப்பாங்க. போனையும் கூட்டி சேர்த்துக்கிட்டாங்களா? இல்ல டீச்சர், ஹரி எனக்கு ஏன் வரலன்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் சொன்ன அதான் டீச்சர். அதுக்கு நீ என்ன சொன்ன? தெரியலன்னு சொன்னேன் டீச்சர். வேற யாருக்கு தெரியும் டீச்சர்? என்னடா ஹரியோடப்பா போன் நம்பர் இருக்கு, நீங்க வேணா பேசுறீங்களா? அது எதுக்கு நீ வாங்கின? சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்கு தான். டேய் உட்காருங்கடா. வவ்வாலுக்கு பிறந்தவ அதே இடத்துல உட்காந்துருக்கானே, இவனை கண்டுக்காம போயிடுவோம். என்னடா கடங்கார பையில கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருக்க? பின்ன நான் தானே வாழ காமிச்சேன். அதை மட்டும் சொன்ன காதை சேர்த்து இருக்கு. என்ன ஜீரா வாட்ஸ் பல்லுச்சி நரிட சிவதாஸ்ட சொன்ன பீஸ் போயிடுவா. சின்ன பசங்க வரைக்கும் சிவதாஸ் மாதிரியே நம்மளை டீல் பண்றாங்களே. நம்ம காதல் சுப்பு என்ன என்ன சுப்பு பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருக்கிற? இல்லையே, பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பார்த்துமா அப்படி ஃபீலிங்கே இல்லாம பேசிட்டு இருக்க? ஃபீலிங்கா? உன்ன பார்த்தா என்ன சுப்பு இப்படி கெட்ட இதயத்தை இடியாப்பமா புளியிறிய? இத நான் எப்படி எடுத்துக்கிறேன்? நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, ஏன் உசுர எடுக்காத சுப்பு. ஐயோ ஐயோ சுப்பு சுப்பு சுப்பு. கந்தசாமி என்ன? டீச்சர் டீச்சர் குட் மார்னிங் டீச்சர். என்ன இது? இது லஞ்ச் டீச்சர். மாங்காசுரா? எல்லாரும் சிவதாஸ் மாதிரியே டீல் பண்ணு. ஹலோ, ஸ்கூலுக்கு வந்தவங்களுக்கா வராதவங்களுக்கா? சரி சரி, நீங்க ஸ்கூலுக்கு வந்த காரணம் எனக்கு தெரியும். ஹரிய ஸ்கூலுக்கு வரல, அதெல்லாம் பர்சனல் மேட்டர். மத்தவங்க பர்சனலா நமக்கு எதுக்கு டீச்சர்? ஓஹோ, அப்ப உங்க மேட்டர் எச்எம் டீச்சர். அப்ப சொல்லுங்க. அது இல்ல டீச்சர், இன்னைக்கு ஹரியோட பிறந்த நாள். பிறந்த நாளா? ஸ்கூலுக்கு வந்திருந்தா இங்க கொண்டாடி இருக்கலாமே. அட ஏன் டீச்சர் வாய கிளறீங்க? அந்த ஆளுக்கு துப்பாக்கி தூக்கி தூக்கி மூளையெல்லாம் துரு பிடிச்சிச்சு டீச்சர். எப்பவுமே மத்தவங்களை பத்தி யோசிக்கவே மாட்டார். அந்த ஆள் என்ன நினைக்கிறாரோ அதை தான் செய்வார். முதல்ல மனுஷனா இருக்கட்டும், அப்புறம் போலீஸா இருக்கலாம். இதெல்லாம் ஒரு மனுஷன். விநாயகம் பலூனை ரொம்ப ஊதாதடா, ஓம குச்சி மாதிரி ஆயிர போதுடா. ஏய் தங்க வையே, இதடா அந்த பலூனை கட்ட. என்ன தங்க நல்லா வாங்க பாரு. டேய் சூப்பரா இருக்கு. டேய் குடுங்க. ஜாபா என்னடா இது? யார கேடி இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்ன நாளும் தெரியும்ல? தெரியும், இன்னைக்கு ஹரியோட பிறந்த நாள். உங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும்? இல்ல, உங்க மனைவியோட இறந்த நாள்னு தெரியும். ஹரியோட அம்மா டும்மாண்டா. அதுக்காக பையனோட பிறந்த நாளை கொண்டாடவே கூடாதா? நல்லதும் கெட்டதும் ஒரே நாள தான் நடந்திருக்கு. கெட்டது மட்டுமே நினைச்சு வருத்தப்படுற நீங்க ஏன் நல்லது நினைச்சு சந்தோஷமா கொண்டாட கூடாது? எது சந்தோஷமா கொண்டாட சொல்றீங்க? அவனோட பிறந்த நாள் இன்னைக்குதான், அவனுக்கே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கானே. அதையா? வலியும் வேதனையும் வெளியிலிருந்து பாக்குறவங்களை விட அதை அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தான் நல்லா தெரியும். யாருக்குங்க பிரச்சனை இல்லை? உங்களை சுத்தி நீங்களே ஒரு வட்டம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற வலியும் வேதனையும் உங்களை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். முதல்ல அதுலேருந்து வெளியே வாங்க, அப்போ தான் ஹரியோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். பிறந்தாளுங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு அலாரம் மாதிரி. அது மற்றவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கும். நீங்கள் என்னடானா ஹரியோட பிறந்தநாளையே இருட்டில் வச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை தேடுறேன்னு சொல்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. ஹரி மேலே இருக்கிற அக்கறைனால தான் உங்கள் அனுமதியே இல்லாமல் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன். சாரிங்க மச்சான். ஹரியும் மற்ற குழந்தைங்க மாதிரி இருக்கணும்னு தான்டா ஆசைப்பட்டோம். அதுக்கு கிடைச்ச இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நாம் ஏன்டா மிஸ் பண்ணணும்? சார், எங்களை நல்லது மட்டுமே நினைக்கணும்னு சொன்னீங்க. நீங்கள் மட்டும் ஏன் சார் அதை நினைக்கல? சாரி சார். அது சரி, நேக்கு என்ன ப்ரோக்ராம் அத சொல்லுங்க. உங்க ப்ரோக்ராம் கேன்சல் ஆகல, மந்திரத்தை மாத்தி ஓதுங்க. ஓகே. சர்வஸ்யாப்யை சர்வஸ்யஜித்யை சர்வமேவ தேனாப். நீ உங்கள் கையில், இந்த உலகமே நம் சட்டை பையில். நாளை பற்றி நாளைக்கு யோசி. Everybody take it easy. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹரிய விளையாட விடல? இல்ல, பசங்க தள்ளி விட்டுருவாங்கடா. விட்டா என்ன, விடட்டும். அப்பதான் நம்ம எப்படி ஏந்திருக்குதுன்னு தெரிஞ்சுப்பான். இப்படி தனியா உட்கார வைக்கிறதுக்கு இந்த ஸ்கூல்ல வந்து சேர்த்தீங்க? அவனை பசங்களோட விடுங்க. டே விநாயகோ, என்ன டீச்சர் இங்க வா. ஹரிய விளையாட கூட்டு போ. அவன் அப்பா விட்டு வரமாட்டான் டீச்சர். நீ கூப்பிடு, அவன் வருவான். ஹரி வாடா. ஹரி வாடா, விளையாடலாம். ஹரி கூப்பிடுறாங்களே, போங்க. ஹரி எழுந்து விளையாட போங்க. வாழ்க்கையே நீ உங்கள் கையில், இந்த உலகமே நம் சட்டை பையில். நாளை பற்றி நாளைக்கு யோசி. Everybody take it easy. Time. வாழ்க்கையே நீ உங்கள் கையில், இந்த உலகமே நம் சட்டை பையில். நாளை பற்றி நாளைக்கு யோசி. Everybody take it easy. கனவு காண கண்ண மூடி, உலக அழகி உனக்கு ஜோடி. One more time. time. வாழ்க்கையே நீ உங்கள் கையில், இந்த உலகமே நம் சட்டை பையில். நாளை பற்றி நாளைக்கு யோசி. Everybody take it easy. இன்னும் கொஞ்சம். ஓகே, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். ஹரி, வாங்க, பசங்களுக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் பசி தாங்க மாட்டான்னு ஹரியை கூப்பிட்டு வந்துட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? பரவாயில்ல, இதாங்க சாப்பிடுங்க. நீங்களும் வாங்க, சேர்ந்தே சாப்பிடலாம். சரி, தண்ணி குடிக்கிறீங்களா? சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கியாப்பா? ஹரி நல்லா இருக்கானாப்பா? நல்லா இருக்காம்மா. ரமேஷ் உங்கடியாப்பா இருக்கான்? இல்லம்மா, நான் ஸ்கூல்ல இருக்கேன். 2 நாள் ஆச்சுப்பா ஊருக்கு போய். போன உடனே போன் போடுறேன்னு சொன்னா போன் போடவே காணோம். ஏதாவது வேலையா இருப்பாம்மா? இல்லப்பா, வழக்கமா ஒரு நாளைக்கு 2 வாட்டி போன் போட்டுருவேன். அதான் என்கிட்ட பேசாட்டிலும் பரவாயில்ல, அந்த கட்டிக்க போற புள்ளியனால பேச சொல்லுப்பா. சரிம்மா, பேச சொல்றேன். டீச்சர், நான் கிளாஸ் போறேன். இரு, சேர்ந்தே போவோம். சொல்லு மாப்ள. மாமா, ரமேஷ் எங்க இருக்கா? ஊர்ல தான் இருக்கான். இன்னும் வரலையே? இல்ல மாமா, ஊர்ல இருந்து கிளம்பி 2 நாளாச்சுன்னு சொல்றாங்க. விடியா, எப்ப பார்த்தாலும் துப்பாக்கி கையுமா அலைஞ்சவன் இப்பதான் நிச்சயம் ஆயிடுச்சுல, அந்த பிள்ளைய கூட்டிட்டு எங்கேயாச்சும் சுத்திக்கிட்டு இருப்பான். யோ, அந்த பொண்ணு கிட்ட போன்ல கூட பேசலையா? 2 நாளா அவன் போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கான். இப்ப நான் கூட ட்ரை பண்ணேன். என்ன மாப்ள சொல்ற? சரி, இப்போ நீ எங்க இருக்க? கமிஷனர் ஆபீஸ்ல தான். அங்க இரு, நான் வரேன். நல்லா மென்னு சாப்பிடு. கொஞ்சம் ஹரிய பாத்துக்கிறீங்களா? ஏன், ஏதாவது பிரச்சனையா? இல்ல, கொஞ்சம் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. சாப்பிட்டு போங்களே. இல்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வணக்கம் சார். உட்காரு உட்காரு. விசாரிச்சியா? நீ சொன்ன மாதிரி தான் மாப்பிள்ள. முதல் நாள் நைட்டு ரமேஷ் விஜய்க்கு ஃபோன் பண்ணியிருக்கான். ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போதே நடுவில் வாய்ஸ் பிரேக் ஆகி லைன் கட் ஆகிருக்கு. மறுபடியும் இவன் ட்ரை பண்ணப்போ ரமேஷ் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இவனும் சார்ஜ் இல்லாமல் தான் ஆஃப் ஆகிருக்குன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டான். நீ சொன்ன மாதிரி ஊர்லேருந்து புறப்பட்டவன் சென்னைக்கே வரலன்னு தான் தோணுது. சிவா, ஒருவேளை வழியில் ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடாக விஜய் அப்படியெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. அப்படி ஏதாவது ஆயிருந்தா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும்ல. அவனுக்கு ஃபோன் பண்ணப்போ என்ன டைம் இருக்கும்? ஒரு 10, 10:15 இருக்கும் சார். 10, 10:15? சரியாக சொல்ல முடியல. முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க. ஓகே சார். அந்த டைமில் அவனோட நம்பருக்கு யார் யாரெல்லாம் ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஓகே. குறிப்பாக எனக்கு கால் வந்த நேரத்தில் ரமேஷ் இருந்த லொக்கேஷனை பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகே சார். அந்த பர்டிகுலர் டைமில் கிருஷ்ணகிரியிலேருந்து சென்னைக்கு வந்த எல்லா ப்ரைவேட் பஸ், கவர்மெண்ட் பஸ்ஸுங்களோட டிரைவர், கண்டக்டருங்களை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுங்கள். விஜய் சார், நீ கோப்பியை ஃபாலோ பண்ணிக்க. எஸ் சார். மாமா, அப்ரூவர் ஆமாம் வரதராஜன், அவனை கொஞ்சம் வாட்ச் பண்ணு. சரி. அப்புறம் ரமேஷோட அப்பா அம்மா யாருக்கு ஃபோன் பண்ணாலும் இந்த விஷயத்தை பெருசுப்படுத்திடாமல் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்க. ம், சரி. நான் கமிஷனர் பார்த்து பேசிட்டு போகிறேன். சரி மாப்ள, போகிறேன். பார்த்து. ஓகே சார். என்னடி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். கல்யாண வீட்டில் எல்லாரும் உன்னை பற்றி தான் விசாரிச்சாங்க. பதில் சொல்ல முடியல, அதான் கிளம்பி வந்துட்டேன். என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையில். என்னடி இது?